மூணாவது வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, காலங்காலையிலே எழுப்பிட்டான். இப்பெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைய காலையிலே எழுப்ப முடியாது, அது வேறு விஷயம். காலையில் எழுப்புனீங்கன்னா தொலைஞ்சிங்க நீங்கள். உங்கள் பிள்ளைங்கள் யாராவது காலையில் எழும்புறாங்க இப்போ ஸ்கூல் 7:30 கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? எழுப்புவாங்க. அதுவே கொஞ்சம் ஸ்கூல் லீவுனா காலையில் என்ன பண்ண முடியாது, உங்களால் காலையில் எழுப்பவே முடியாது. காலையில் எழுப்பிட்டான், அதிகாலையில் எழுந்துருச்சு, 3-4-5 மணிக்கெலாம் எழுப்பிட்டான். எழுப்பிட்டு கூட்டிகிட்டு போகிறான், அப்பா கூட கையை பிடிச்சிக்கிட்டு நம்பிக்கையாக போகிறான். யார் போகிறது? ஈசாக்கு. அப்பா எங்கேயோ கூப்பிட்டு போகிறார் போல அப்படின்னு ஜாலியாக போகிறான். போயிட்டே போயிட்டே போயிட்டு ஒரு இடம் வருது, மலைக்கு மேலே கூப்பிட்டு போகிறான். அதை வேற பெரிய கொடுமை, நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறான். இப்போ இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ண முடியாது? நடக்க வச்சு கூப்பிட்டே போக முடியாது. நீங்கள் நடன்னு சொல்லி பாருங்கள், உங்களை சபிச்சிரும் உங்கள் பையன், உங்கள் பொண்ணு சபிச்சிரும். எவ்வளோ தூரம் நடக்கிறது, அவன் மேலேருந்து கீழவே நடக்க மாட்டான், லிஃப்ட்டில் தான் வரான். அவனை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறான். பத்தாததுக்கு அவன் தோல் மேலே என்ன பண்ணுறான்? கட்டையை வச்சு கூட்டிகிட்டு போகிறான். அப்படி தான் விறகு வச்சு கூட்டிகிட்டு போகிறான். இது எதுவுமே இப்போ இருக்க பிள்ளைங்கிட்ட நீங்கள் செய்யவே முடியாது. நம்ம பிள்ளைகள் பேக்கை தூக்கவே, ஆமாம், அதோடைய ஸ்கூல் பேக்கையே நம்ம தான் தூக்க வேண்டியிருக்குது. அதோக்கு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னால் முடியாதுப்பான்றது. மொத்த வெயிட்டையும் நம்ம தூக்கிட்டு வந்தால் அது கையில் ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கூட வருது. அதால் தூக்க முடிஞ்சது அந்த சாக்லேட் வெயிட்டு மட்டும்தான், அது வேறு எதையும் செய்யாது. இப்போ இருக்க பிள்ளைங்க, அவன் மேலே விறகையும் தூக்கி வச்சுட்டான், சரி அதுவும் ஓகே ரைட். இப்போ போயாச்சு, மேலே போன பிறகு இவன் கேட்க வேற செய்கிறான், பலிக்கு ஆடு எங்கே? இப்போ அடுத்த வார்த்தை இவர் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். வந்தாச்சு, வந்த உடனே படுக்க வச்சு கையை கட்டுறான், காலை கட்டுறான், எல்லாம் செய்கிறான். இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக விட்டுருங்க. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின்படி செய்தார், ஸ்பிரிச்சுவலாக விட்டுருங்க. ஈசாக்கோடைய நிலைமை நினச்சி பாருங்க. ஈசாக்கு என்ன நினைப்பான்? எங்கள் அப்பாவை கடைசி நேரத்தில் ஆண்டவர் கையை தடுத்து விடுவார். அப்படிப்பட்ட அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் யாருக்கு இல்லை? ஈசாக்கு கிடையாது. ஒவ்வொரு வானத்திலேருந்து ஒரு சத்தம் கண்டிப்பாக கேட்கும். லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிடுவார்? காப்பாற்றிடுவார். இப்போ 30 வருஷமாக சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லை, இந்த நம்பிக்கை இல்லை. கடைசி நேரத்தில் கத்தர் காப்பாற்றுவாருன்னு இல்லை, புலம்புறோம். ஆண்டவர் கை விட்டுட்டார், நடக்குமான்னு தெரியாது, என்ன ஆக போதோ, நம்ம புலம்புறோம். அவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் கிடையாது. பரிசுத்தாவியில் நிரப்பப்படவும் இல்லை, பைபிள் வாசிக்கவும் இல்லை, சர்ச்சும் இல்லை, பாஸ்டரும் இல்லை. இதெல்லாம் அவனுக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல. அவனை பொறுத்த வரைக்கும் அப்பா கூட கையை பிடிச்சிட்டு டூர் போயிருக்கான். போன அப்பா படுக்க வச்சு கையை காலை கட்டி விட்டாப்புல, எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உங்கள் பையனை நிற்க வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க, அவன் கத்துற கற்று பாருங்க. உங்கள் பொண்ணை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு நீ இரு நான் போயிட்டு வரேன்ட்டு 10 நிமிஷம் வச்சு கழிச்சு பாருங்க. அவன் பேசுகிற பேச்சை காது கொடுத்து கேட்க முடியாது உங்களால். நிற்க வச்சுட்டு போயிட்டீங்க, நடுத்தெருவில் நிற்கிறேன், நம்ம பிளாட்ஃபார்மில் தான் நிற்க வச்சுட்டு போயிருக்கோம், நடுத்தல என்ன ஆக்சிடென்ட் ஆயிருமே, நிற்க வச்சுட்டு போயிருக்கோம். இது பத்தாவதுக்கு ஒரு கடையில் உட்கார வச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு ஈருன்னு நம்ம எதாவது கடைக்கு வாங்க போவோம், திரும்பி வரத்துக்குள்ள அது கத்திர கற்று பெருங்கத்தா இருக்கு. போட்டு மல்லாக்க போட்டு கையை காலை கட்டிட்டு பத்தாவதுக்கு கத்திய வாங்குறான். என்னவா இருக்கும் ஈசாக்குடைய மனநிலைமை? அப்பனாடா நீ நல்ல மாதிரி காலையில் கூட்டிகிட்டு வந்த, வழியில் அழகாக பேசிக்கிட்டே வந்த, கூட்டு வந்தது பத்தாவதுக்கு படுக்க வச்சு கையை கட்டி வெட்ட பார்க்குறேன். நம்ம கையை ஓங்கினா இப்போது பையன் சொல்கிறான், கொல்ல பார்க்குறீங்களான்றான். இப்போ இருக்கிற அப்பா அம்மா பையனை அடிக்கவேறதே இல்லை, அடிக்கவே முடியாது. அப்படி அடிக்க கை ஓங்கினாலே என்ன, கொல்ல பார்க்குறீங்களா, கொல்லுங்க அப்படிங்கிறான். அப்பா பார்க்குறாரு, என்ன நம்மளை கொலகாரன் ஆக்கிடுவான் போலங்க. நம்ம வீட்டில் நம்மளை அடித்த அடியில் பாதி கூட நம்ம இப்பெல்லாம் அடிக்கிறதில்ல. எங்கள் வீட்டிலலாம் மத்து கரண்டி எது கிடைக்குதோ அதுதான், அந்த நேரத்தில் எந்த ஆயுதம் கையில் கிடைக்கிறதோ எங்கள் அம்மாவுக்கு அதுதான் தற்போதைய ஆயுதம். அடித்து நொறுக்கிடுவாங்க, மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க. நானும் அந்த அளவுக்கு சேட்டை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அடித்து நொறுக்குவாங்க. இப்போ பசங்களை நம்ம என்ன பண்ணுறதில்ல, அந்த அளவுக்கு அடிக்கவும் முடியறதில்ல, ஒன்றும் முடியறதில்ல. அப்பா மிரட்ட தான் செய்கிறாரு, அதுவும் அவர் மிரட்டுறது எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ இருக்க அப்பா மிரட்டுறது பாவம் போல் மிரட்டுறாரு. டேய், அவர் கை உதறது பார்த்துக்கடா. அவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான், என்ன
நம்ம அப்பாவுக்கு முன்னாடிலாம் நம்ம உட்காந்ததே இல்லை தானே. ஏதாவது கூப்பிட்டு சொன்னோம்னா மறுபேச்சு பேசுனது இல்லைல்ல. இப்போ நம்ம மறுபேச்சு பேசுகிறதே இல்லை. ஒரே வார்த்தை சொல்கிறான், நீங்கள் வாயை மூடுங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம என்னவோ வனாந்தரத்தில் கை நாட்டாக இருந்து வந்த மாதிரி அவன் சொல்கிற ஒரே வார்த்தை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம எதையாவது சட்டையை செலக்ட் பண்ணி கொண்டாந்தோம்னா அவன் சொல்கிறான், இது என்ன கலர்? நம்மளை என்றைக்காவது நம்ம வீட்டில் அப்பா அம்மா கேட்டாங்க சட்டை செலக்ட் பண்ணும்போது? கொண்டு வந்து கொடுப்பாங்க, போட்டுக்காப்பாங்க, சைஸ் மட்டும்தான் கணக்கு, கலர்லாம் கணக்கே இல்லை. இப்போ அப்படி இல்லை, அவன் எடுத்துகிட்டு பில்லு கொடுக்குறான், நான் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் பில் பே பண்ணிடுங்க. சஜஷனே சொல்ல முடியறதில்லை. அன்னைக்கு ஈசாக்கை படுக்க போட்டு மேலே கத்தியை ஓங்கியாச்சு. ஓங்கின பிறகு அவன் மனநிலை யோசிச்சு பாருங்கள், எங்கள் அப்பா என்னை கொல்ல பார்க்குறாரு, எங்கள் அப்பா என்னை இதோட க்ளோஸ் பண்ண பார்க்குறாரு, இந்த ஆள் அன்பாக இருக்கிற அன்பாக இருக்கிற அன்பாக இருக்கேன்னு சொல்லி, இதுதான் இந்த ஆளுடைய அன்பு. பல நேரங்களிலே தகப்பனுடைய ஒரு தாயினுடைய சில காரியங்கள் நமக்கு கடினமாய் தோன்றும், சில காரியங்கள் கடினமாய் நடத்தும். கர்த்தர் சொல்லுவார், செய்யும்பார். குறிப்பாக சொல்கிறேன், ஊழியக்காரன் வீட்டில், ஊழியக்காரனுடைய ஊழியங்களில் ஆண்டவர் பயன்படுத்தும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஊழியக்காரனால் கொடுக்க முடியாது. அது பாஸ்டராலையும் முடியாது, எவாஞ்சலிஸ்டாலையும் முடியாது. பல நேரங்களில் பாஸ்டர்கள் ஹவுஸ் விசிட்டிங் போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, சில நேரத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போவாங்க. பிள்ளைகளுக்கு அவைலபிலிட்டி கொடுக்க முடியாது எல்லா நேரத்திலும். முடிஞ்ச வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட மனநிலைக்கு வந்துட்டாங்க தெரியுமா? இன்றைக்கி உள்ள நிறைய பாஸ்டருடைய பிள்ளைகள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, பாஸ்டர்னா நான் வெறும் சர்ச் பாஸ்டர் சொல்ல, ஊழியத்தில் இருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளோட மனநிலை, நான் பாஸ்டர் ஆக மாட்டேங்கிறான். ஏன், அந்த பாஸ்டருடைய ஊழியத்தில் அவர் பட்ட பாடுகளையும் அவர் ஆண்டவருக்கு டெடிக்கேஷனாக இருக்கும்போது பல நேரங்களில் வீட்டுக்கு என்ன கொடுக்க முடியாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. வெளியிருந்து சொல்லும் போது சிலர் ஈஸியாக சொல்கிறாங்க, குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? பார்க்குறோம், யாரும் இங்கே பார்க்காமலாம் இல்லை. ஆனால் பல நேரத்தில் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது குடும்பத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் என்ன ஆகுது, குறையுது. அதை பிள்ளைகள் எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை, ஊழியம் ஊழியம் ஊழியன்னு ஓடிடுறார். ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிட்றாங்க, அவர் வரமாட்டார். கேட்டா அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்றார். கேட்டா பிள்ளைகளுக்கு பெற்றோர், குறிப்பா ஆவிக்குரிய பெற்றோர் மேலேயோ அல்லது ஊழியக்காரனுடைய பெற்றோரா இருக்கிறவங்களோ இன்னைக்கு நிறைய கஷ்டம், அவங்கள விரோதி மாதிரி பாக்குறாங்க. ஒரு ஊழியக்காரனுடைய மகள் இவ்விதமாய் சொன்னாள் என்னிடத்துல, அங்கிள் நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுவேன், ஒரு ஊழியக்காரனை மட்டும் கல்யாணமே பண்ண மாட்டேன், குறிப்பா நான் சர்ச்சி பாஸ்டர் பண்ண மாட்டேன். ஏன், எங்க அப்பாவை நான் பாக்குறேன், அவர் பாருங்க அங்கே ஊழியம் இங்கே ஊழியம்னு சொல்லிகிட்டே இருக்கிறார், எங்களுக்கு அவைலபிலிட்டியே இல்லை, அப்படி ஒரு குடும்பம் எனக்கு வேண்டாம். இது கர்த்தர் சொல்லி அந்த ஊழியக்காரன் செய்கிறான், அவனால் அதை அவாய்ட் பண்ணவும் முடியாது. இப்போ அவன் கர்த்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணுவானா பிள்ளையை சாட்டிஸ்ஃபை பண்ணுவானா? யாரை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இதை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க பெற்றோரை பார்த்து, எங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, நீங்கள் வந்து நின்னீங்களா? எல்லாத்துக்கும் அம்மா தான் வந்தாங்க, அம்மாவை அனுப்பி விட்டுட்டு அந்த குடும்பத்துக்காக அப்பா வெளியே போயிருக்கிறாருன்னு அர்த்தம். அம்மா அவங்க கூட அனுப்பிட்டாரு, ஆனால் அவர் வரல. ஏன் வரல? அவர் இந்த குடும்பத்துக்காக ஏதோ வெளியே செய்ய போயிருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களை அனுப்பி விட்டுட்டு வீட்டில் அவர் பெட்டில் படுத்து தூங்கினார்னா நீங்கள் சொல்கிறது நியாயம்? இதுக்கே நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே. பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எத்தனை பெற்றோர் தகப்பன் இராணுவத்தில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, 5 வருஷம் வரமாட்டேங்கிறான், 3 வருஷம் வரமாட்டேங்கிறான், ஆனால் அவன் பிள்ளைகள் மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தமா? போய் சவுதி அரேபியாவில் போய் பாருங்கள், அந்த வெயிலில் 110 டிகிரி 120 டிகிரி வெயில், அந்த வெயிலில் வேலை செய்கிறான், யாருக்காக, எதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க? மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போய் அவன் என்ன ஜாலியாக இருப்பான் பாலைவனத்தில்? ஏன் அவன் அந்த கஷ்டம் படணும்? சம்பாதிக்கிற மொத்த காசு அங்கே இருக்கிற எத்தனை சவுதி அரேபியாவில் இருக்கிற பொங்களோட அந்த அரபு நாடுகளில் வேலை செய்கிறவங்களோட பேசி பாருங்கள், வீண் செலவு 1 பைசா பண்ண மாட்டாங்க.
அவங்க நாலு பேராக சேர்ந்து ஒரு ரூமில் தங்கிக்கிட்டு அப்படியே காசை சேர்த்து சேர்த்து அனுப்புவாங்க. ஏன் அனுப்புகிறாங்க? இங்கே இருக்கிற பிள்ளைகள் படிக்கணும், இங்கே இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? எங்கள் அப்பா எதுக்கும் வரமாட்டார், ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கூட வரமாட்டார். எங்கள் அம்மா தான் எல்லாம் செய்கிறாங்க. உங்கள் அம்மா செய்கிறது நல்லது. உங்கள் அம்மா செய்கிறதுக்கு காரணம் யார்? அந்த மனுஷன் அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். பல நேரங்களில் நம்முடைய நீதி மறைக்கப்பட்டிருக்கும். பல நேரங்களில் நாம் செய்கிற நல்ல காரியம் மறைக்கப்பட்டிருக்கும். இப்போ ஆபிரகாம் எதுக்கு கத்தியை வாங்கினா? அவனுக்கு ஆசையா? பையனை வெட்டணுங்கிறது ஆபிரகாமுக்கு ஆசையா? ஒரே ஒரு காரியம், கர்த்தர் கேட்குறாரு, கர்த்தரா பிள்ளையா, இதான் ஆபிரகாமுக்கு. இன்றைக்கி நிறைய பெற்றோர் எப்படி ஆகிட்டாங்க தெரியுமா? இதே மாதிரி தான், கர்த்தரா பிள்ளையான்னு வரும்போது நிறைய ஊழியக்காரங்களே பிள்ளைகளை இழந்துடக்கூடாது, பிள்ளைங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி பிள்ளைன்னு முடிவெடுத்துடுறாங்க. இந்த ஆபிரகாம் யார் தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து கேட்டார், தகப்பனா நானா? ஆண்டவர் கேட்டார் அவனை பார்த்து, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா. அன்னைக்கு அவன் முடிவெடுத்தான், தகப்பனா ஆண்டவரா? தகப்பன் தேவையில்லை, ஆண்டவர் தான் தேவை எனக்கு. அதே ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், கடைசியாக சோதித்து பார்த்தார், கேள்வி கேட்கிறாரு, பிள்ளையா நானா? அன்னைக்கு தகப்பன் தேவையில்லை ஆண்டவரை, நீங்க தான் வேணும்னு முடிவெடுத்த ஆபிரகாம் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறான், பிள்ளை இல்லை ஆண்டவரை, நீங்க தான் வேணும் எனக்கு. இப்ப ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? எங்க அப்பா என்னை கொல்ல பார்க்கிறாரு, எங்க அப்பாவுக்கு ஈவிரக்கமே இல்லை, எங்க அப்பாவுக்கு அன்பே கிடையாது, இருந்தால் என் மேலே கத்திய ஓங்குவாரா? ஆண்டவரே சொன்னதாக இருக்கட்டங்க, மினிஸ்ட்ரியாகவே இருக்கட்டங்க, அதுக்காக பிள்ளைகிட்ட வேற கத்தி ஓங்குவீங்களா? அதான் இன்னைக்கு கேள்வி. ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவனுடைய மகள் கேட்ட கேள்வி, எங்கள் அப்பாவுக்கு அன்பே கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு என் மேலே பாசமே கிடையாது, அவருக்கு எல்லாமே ஊழியந்தான் ஓடுறாரு. அந்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பு அப்படி. அந்த ஊழியக்காரன்ட கர்த்தர் கேட்குறாரு, உன் பிள்ளையா நானா? அவன் ஒன்றும் பிள்ளைய பலி கொடுக்க போகலை, ஊழியத்துக்கு போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், போ அந்த இடத்துல போய் நாலு ஆத்துமா இருக்குது போய் பேசு. பொண்ணு சொல்லுது, என் கூட கடைக்கு வாங்க, எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். பிள்ளை கூட போய் ட்ரெஸ் எடுக்கிறது முக்கியமா, நாலு ஆத்துமாவுக்கு போகிறது முக்கியமா? இப்போ அந்த தகப்பனுக்கும் ஆசை இருக்குது, மக கூப்பிட்றா என்ன செய்யணும், போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, உடனே போ, நாலு ஆத்துமா நரகத்துக்கு போயிடும். இப்போ யாரை திருப்திப்படுத்துறது? யாரை திருப்திப்படுத்தணும்? இதுதான் ஆபிரகாம் கத்தி வாங்கினதுக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலை. பிள்ளைகளுக்கு பெற்றோரை பார்க்கும்போது எப்படி இருக்குது? எங்கள் அப்பாவுக்கு ஈவு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இரக்கம் இல்லை, எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஊழியன் ஊழியன்னு ஓடுறாங்க, எங்களை கவனிக்கிறதே கிடையாது, எங்களுக்கு என்ன ஒன்றும் செய்கிறது, எல்லாம் செஞ்சு வச்சு தான் போகிறாங்க. ஆனால் என்ன, சில பெற்றோர் மாதிரி கூட உட்காந்து கண்ணே மணியேன்னு பேச முடியாது. ஊழியத்தில் இருக்கிற எத்தனையோ கணவன் மனைவியாக ஊழியம் செய்வாங்க, அந்த அம்மா காலையிலே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதுவும் கூட இருக்கிற ஒருத்தரை சொல்லிட்டு போகும், பிள்ளைகளை பார்த்துக்குங்க, இந்த ஊழியத்துக்கு ஓடி போயிட்டு வரேன். எத்தனை பேர் போய் பாருங்கள், மிஷினரிகள் போய் பாருங்கள், காட்டுக்கு நடுவில் ஊழியம் பண்ணிகிட்ருக்குறாங்க, காலையில் பிள்ளைகளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஊழியத்துக்கு ஓடுவாங்க, காட்டுக்குள்ளே கணவரோட பைக்கில் மிருகத்துக்கு நடுவில் போவாங்க, அங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்துடும் ஓடி வருவாங்க, திருப்பி வந்து ஸ்கூல்லேருந்து பிள்ளையை கூப்பிட்டு ரெடி பண்ணிவிட்டு யார்ட்டையாவது பிள்ளையை கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கங்கன்ட்டு அடுத்த ஊழியத்துக்கு போவாங்க. ஏன்? கர்த்தர் அவங்களை அழைச்சதே ஊழியத்துக்கு தான், அதுக்கு தான் அங்கே போயிருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் பிள்ளையும் பார்க்கணும். இந்த தியாகம் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரில, ஆனால் ஈசாக்குக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் வந்தது, எங்கள் அப்பா கத்தியை ஓங்கினதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, எங்கள் அப்பா கத்தியை வாங்கினதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, எங்கள் அப்பா சீரியஸாக செஞ்சாலும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே என்ன இருக்குது, பாசம் இருக்குது. எங்கள் அப்பா ஒரு நீதிமான், காரணத்தோடு தான் செஞ்சிருப்பார். ஒரு நாள் ஈசாக்கு புரிந்து கொண்டான். கொஞ்ச நாள் ஈசாக்கு போய் என்ன, எங்கே குடியிருந்தான், லகாய் ரோயில் இருந்தான். வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது 24 அதிகாரத்தில், ஈசாக்கு லகாய் ரோயி என்கிற துறவின் வழியாக, 63 வசனம் வாசிங்க.
ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து, இப்ப பாருங்க இவன் எங்க இருக்கிறான், லகாய் ரோயி என்கிறதான துறவு தென் தேசத்தில் குடியிருக்கிறான். ஆனா ஆபிரகாம் எங்க இருந்தார் தெரியுமா? வசனம் சொல்லுது 22 அதிகாரம் 19 வசனம். ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களிடத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்செபாவிலே குடியிருந்தார். ஆபிரகாம் எங்க குடியிருந்தான்? பெயர்செபாவில. இவன் எங்க குடியிருந்தான்? தென் தேசத்தில் அங்க குடியிருக்கிறான். ஒருவேளை தன் தகப்பனோடு கூட மன வருத்தம், எங்க அப்பா என்ன கத்தி வாங்கிட்டார், எங்க அப்பா என்ன கொலை பண்ண பார்த்துட்டார், எங்க அப்பாவுக்கு என் மேலே அன்பு இல்லை. ஒரு நாள் வந்தது தன் தகப்பனை பற்றி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் என் மேலே கோபத்தில் செய்யலை. எங்கள் அப்பா ஒரு நீதிமான். சில நேரங்களில் உன் தகப்பன் நீதிமான்னு நீ புரிஞ்சுக்கிறதுக்கு சில வருஷம் ஆகும், சில காலங்கள் ஆகும். ஒருவேளை உன் தகப்பன் மரித்த பிறகு கூட நீ புரிந்து கொள்ளுகிற காலம் வரும். ஆனால் என்ன கொடுமை தெரியுமா, அவர் மரித்த பிறகு அவர் நீதிமான்னு நீ தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் போய் கல்றையில் அழுவுறது, அதுக்கப்புறம் வீடியோவில் அழுவுறது, எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவை புரிஞ்சிக்காமல் போயிட்டேன். நீ உயிரோடு இருக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டினா நல்லது. அந்த தகப்பனோட இருதயம் அதை மட்டும்தான் எதிர்பார்க்கும். நான் எதையுமே எனக்காக செய்யலை, ஆண்டவர் சொல்லி நான் செஞ்சேன். 175 வயசில் ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள். ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, எல்லாத்தையும் ஈசாக்கு புரிஞ்சுக்கிட்டான், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் வசனம் சொல்கிறது எபிரேயர் 11 இல்லை, ஈசா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஈசாக்கு பொண்ணு பார்த்து ஈசாக்கு திருமணம் பண்ணி யாக்கோபுக்கு 15 வயசு வர வரைக்கும் ஆபிரகாம் உயிரோடு இருந்தார். அப்போது பார்க்குறாரு, ஓகே ரைட், இது எங்கள் அப்பா செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது, எங்கள் அப்பா ஒரு நீதிமான் தீர்க்கதரிசி, இதெல்லாம் அவன் புரிந்து கொள்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து தன் பிள்ளைகளோடு கூட ஆபிரகாமோடு கூட சேராம குடியிருக்கிறான். எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:9-10 வாசிச்சிங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படின்னு. ஒரு நாள் வந்தது ஈசாக்கு புரிஞ்சிருச்சு, எங்கள் அப்பா செஞ்சது எல்லாமே சரிதான், எங்கள் அப்பா எதையுமே அவருக்காக செய்யலை, என் மேலே கோபத்தில் செய்யலை, எங்கள் அப்பா எல்லாமே ஆண்டவருக்காக செஞ்சார். பல நேரங்களில் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வரும். உன் தாய் தகப்பனை கொஞ்ச நாள் அவங்க பார்த்தா கடினமாக தோன்றும், கொஞ்ச நாள் அவங்க பார்த்தா ஈவிரக்கம் இல்லாதவங்க மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் அன்பில்லாதவங்க மாதிரி தோணும். எங்கள் மேலே எங்கள் அப்பாவுக்கு பாசமே கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு அன்பே கிடையாது நீங்கள் சொல்லக்கூடும், உன் தாயை பற்றி நீ பேசக்கூடும். ஆனால் வசனம் சொல்லுது, ஒரு நாள் நீ அதை புரிந்து கொள்ளுகிற காலம் ஒன்று வரும். அவர்கள் செய்த தியாகம், ஒரே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். அப்பா பசங்களுக்கு, ஒரு அப்பா தன் பசங்களுக்கு நல்லா படிக்க வச்சார், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தாரு, அதை தாண்டி அவர் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டார். பையன் போய் கேட்டான், அது சைக்கிள் ஓட்டுற காலம், அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. அப்பா சொன்னார், அதெல்லாம் தேவையில்லை, நடந்தே போ. அவ்வளோதான், அப்பா மேலே கோபம், எல்லாரும் சைக்கிளில் வராங்க எனக்கு மட்டும் என்ன செய்யலை, சைக்கிள் வாங்கி கொடுக்கல. ஒரு நாள் வந்து சொன்னான், அப்பா எல்லாரும் வெளியே டூர் போகிறாங்க, ஒரு 500 கொடுங்க. அப்பா சொன்னார், தரமாட்டேன். இல்லை சொன்னான், நீங்கள்லாம் ஒரு அப்பாவா, எத்தனை அப்பா எவ்வளோ நல்லா செய்கிறாங்க, எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. அந்த அப்பா ஒன்றுமே பேசலை, நீ என்ன பேசினாலும் தரமாட்டேன் போன்ட்டார். அவங்க அப்பாவை அவனுக்கு பிடிக்காது, அவங்க அப்பா மேலே பயங்கர கோபம். எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு நாள் வந்தது அந்த தகப்பன் மரித்து போனார். மரித்து போன பிறகு அந்த தகப்பனுடையதான பெட்டியை திறந்து, அது அந்த காலத்தில் ட்ரங்க் பெட்டி இருக்கும், பெட்டியை திறந்து உள்ளே பார்த்தபோது அந்த தகப்பன் அந்த மகனுக்காக செய்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்குறான். அவன் அந்த பையனுக்கு சின்ன வயசில் ஏற்பட்டதான ஒரு வியாதி, அதுக்கு அவங்க அப்பா பண்ண செலவு, அதுக்கு வாங்கின கடன், அதை அடைக்கிறதுக்கு அவங்க அப்பா பட்ட கஷ்டம், அந்த காலத்திலேயே 100,000 வாங்கியிருக்கிறார் கடன் பையனை காப்பாற்றுறதுக்கு, அதுக்கு அவங்க அப்பா பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க இப்போ என்ன செய்யறதுனே அவனுக்கு தெரியல. அப்பாவும் போயிட்டார், வாழ்நாள் முழுக்க அப்பாவை திட்டான், அப்பாவையும் புதைச்சாச்சு.
இப்போ அழுது 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 ஒரு பிரயோஜனம் இல்லை. பார்க்கும்போதெல்லாம் சொல்வான், எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, எங்கள் அப்பாவுடைய நல்ல குணம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. பல நேரங்களில் தகப்பனும் தாயும் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சில நீதிமானனைய தாயையும் தகப்பனையும் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம பார்வைக்கு அவங்க பலாப்பழம் மாதிரி வெளியே முள்ளாக தான் தெரிவாங்க, ஆனால் அவர்கள் உள்ளே மிகவும் சுவை வாய்ந்தவர்கள், நமக்காக வாழ்கிறவங்க. இந்த உண்மை இஸ்மவேலுக்கும் தெரிஞ்சிச்சு, ஈசாக்குக்கும் தெரிஞ்சிச்சு. அதனால தான் வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை கடைசியாக வாசிங்க முடிக்கலாம். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தினரான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் அப்பா என்னை விரட்டி விட்டாரு, அலைய விட்டாரு, ஆனாலும் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுப்பேன். இன்னொருத்தன் சொல்கிறான், எங்கள் அப்பா என்னை வெட்ட வந்தார், கொல்ல வந்தார், என் பார்வைக்கு எங்கள் அப்பா ஒரு நாள் கொலகாரனாக தெரிஞ்சார், ஆனால் இன்றைக்கி தெரியும் எங்கள் அப்பா ஒரு நீதிமான், எங்கள் அப்பா ஒரு கர்த்தருடைய மனுஷன். அவர்கிட்ட பரிசு வாங்கி காணாமல் போன பிள்ளையை போல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா, அந் என்ன நடந்தாலும் சரி என் தாயும் தகப்பனும் தேவனுக்கு முன்பாக எனக்கு கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்னை வளர்த்தவர்கள், அவர்களை பற்றின நீதி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருக்கலாமா நாம் எல்லோரும்? எல்லாம் எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம். ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உங்களை இப்போ நீங்கள் ஆராய்ந்து பார்க்குற ஒரு நேரம் இது, உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்குற ஒரு நேரம். உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணி என்று வசனம் சொல்லுது. இந்த கடைசி காலத்தில் எத்தனை பேர் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறீர்கள்? ஒருவேளை சூழ்நிலை உங்களோடு கூட வைத்து பார்க்க முடியாததாக இருக்கும், நான் அதையே ஒத்துக்கொள்ளுகிறதில்ல. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், ஒருவேளை உனக்கு தாய் தகப்பன் ரெண்டு பேர் இருந்தால் அவங்கள நீ தனியாக வச்சு ஆனால் பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. ஜோமன், அவர் ஜோமன், எல்லா கண்களையும் மூடு. உங்கள் தாய் தகப்பனுக்காக ஜோமன், மியூசிக் வாசிக்கிறத விட அதான் ரொம்ப முக்கியம். கண்ணை மூடுங்க, எல்லாம் ஜோம் பண்ணுவோம். சில நேரங்களில் நாம் உன் தாய் தகப்பனை பற்றி நீ என்ன யோசிச்சிருக்கிற, எல்லாரை மாதிரியுமே தான் அவங்க நினச்சியா? உனக்கு கொடுத்த தாய் தகப்பன் யூனிக், அவர் அளவில் அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தார்கள். நீங்கள் பல நேரங்களில் அதை யோசிக்காமல் விட்டுருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம், உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். தாய் தகப்பனை கனம் பண்ணுறீங்களா? உட்காந்து பேசுகிறீங்களா? ஒரு வேளை உனக்கு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால், தாய் இல்லை வெறும் தகப்பன் மட்டும் இருக்கிறாரு, தகப்பன் இல்லை வெறும் தாய் மட்டும் இருக்கிறாங்கன்னா நீ தான் வச்சு பார்க்கணும், அது உன்மேல் விழுந்த கடமை. அந்த ஒரு ஆத்மாவை உன்னால் பார்க்க முடியலனா உன்னால் எப்படி ஒரு ஆஃபீஸை நடத்த முடியும்? ஒரு ஆத்மாவை உன்னால் பார்க்க முடியாட்டி உங்களால் எப்படி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை நடத்த முடியும்? அந்த ஒரு ஆத்மா வச்சு உங்களால் பார்க்க முடியாட்டா எப்படி ஒரு ஸ்கூல் நடத்த முடியும்? எப்படி ஒரு 1000 பேர் வைக்க நடத்தக்கூடியதான ஒரு பெரிய பொறுப்பை கத்தர் கொடுப்பார்? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தானே அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். ஒரே ஒரு தாயையும் ஒரு தகப்பனையும் வச்சு பார்க்க முடியாத உங்களை எப்படி கத்தர் நம்புவார்? உங்ககிட்ட கத்தர் அதான் எதிர்பார்க்குறார். ஒருவேளை உன் தகப்பன் ஒரு நாள் உனக்கு தீங்கு செய்தவராக இருக்கலாம், இஸ்மவேலை போல. ஒருவேளை உன் தகப்பன் ஒரு நாள் உன் கண்களுக்கு முன்பாக கொடூரமானவனாய் தெரிந்திருக்கலாம், ஈசாக்கை போல. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு நீதி இருக்கிறது, தேவன் அதை பார்த்திருக்கிறார். நீ அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே அவங்க தப்பாக இருந்தாலும் அவர்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில் கொடுக்கவில்லை. அவ்வளவு மோசமான தகப்பனாக கருதப்பட்ட இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒரு நாள் அதை புரிந்து கொண்டு அவனை அடக்கம் பண்ணும்படி மரியாதையாக அந்த மரியாதையை செலுத்தும்படி வந்தார்கள். அதைத்தான் கர்த்தர் உங்கள்கிட்ட இன்றைக்கி எதிர்பார்க்குறார். உன்னை ஒப்புக்கொடு, இன்றைக்கி போய் உன் தாய் தகப்பன்கிட்ட பேசுங்க, ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, எப்படி இருக்கீன்னு கேளுங்கள்.
நீ எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக அறுப்பீங்க. ஒருவேளை இன்றைக்கி வாலிப பிராயம், உன் மாமியாரையோ மாமனாரையோ நீ கொஞ்சம் கொடுமையாக நடத்தலாம், அது நாளைக்கு உனக்கு ரிவர்ஸில் வரும், நாளைக்கு திரும்பி உனக்கு அது வரும். உன்னுடைய பெற்றோருக்கு அதை செய்ய வேண்டிய நிலைமை ஒன்று வரும். ஒப்பு கொடுப்போமா? தெய்வ சமூகத்தில் இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறாரு, எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி உன் தாய் தகப்பனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு நல்ல நீதிமான் தாயை கொடுத்தீர், நீதிமானாகிய தகப்பனை கொடுத்தீர். இன்றைக்கி நான் இங்கே இருப்பதற்கு அவர்கள் ஒரு காரணம். இன்றைக்கி நான் இப்படி ஒரு நல்ல நிலையில் இருப்பதற்கு அவர்களுக்கு காரணம்னு நீங்கள் அவங்களுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பார்ப்போம், கர்த்தருக்காக கர்த்தர் உங்களுக்கு தந்த ஒரு பெரிய கிஃப்ட் அது, பெரிய கிஃப்ட். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான வேலைக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய் போகாதபடிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தாயையும் தகப்பனையும் குடும்பத்தையும் நேசிக்கிறவர்களாய் மாற கருவை பாராட்டும். உங்களுடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இது முதல் கொண்டு ஆண்டவரே எங்களுக்குள் உம்முடைய அன்பை ஊர்த்துங்கப்பா. நாங்கள் அரகன்ஸாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே, அன்பில்லாதவங்களாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் தாயையும் தகப்பனையும் பார்த்தா எங்களுக்கு கோபம் வர வேண்டாம் ஆண்டவரே. அவங்க செஞ்ச பழைய காரியங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கி அவங்கள எங்கள் கையில் கொடுத்துருக்குறீங்கிற பொறுப்பு எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.